ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு விஜய் கெமிஸ்ட்ரி. இது பார்ட் 8 கிளாஸ். ஓகே, இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்? சால்வ் ஸ்டேட்ல த்ரீ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒன்று வந்து ஃபெஜான் ஸ்டோர், அதில் போலரைசேஷன் பவர், போலரைசேஷன் அபிலிட்டி. யூசிங் ஃபெஜான் ஸ்டோர் வி கோயிங் டு ஃபைண்ட் அவுட், வி கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மாலிக்யூல். அது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் என்ன கான்செப்ட் அப்படி பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட். தேர்ட் வந்து வந்து பிராக்ஸ். ஓகே, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஸ்டடி. ஓகே, நவ சி ஃபர்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் நோட். ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், போலரைசேஷன். போலரைசேஷன் பிஃபோர் ஸ்டார்ட் திஸ் டாபிக் ஐ கோயிங் டு யூஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இது நோட் பண்ணிங்க என்ன அப்படின்னா, ஓகே பிஓஎல் அப்படின்னா ஷார்ட்கட். ஓகே, போலரைசேஷன் பிஓஎல் அப்படின்னா போலரைசேஷன் யூஸ் பண்ணுவோம். போலரைசேஷன், போலரைசேஷன். அதே மாதிரி பிபி அப்படின்னா போலரைசேஷன் பவர். திஸ் இஸ் போலரைசேஷன் பவர். ஓகே, அதே மாதிரி பிஇசட் அப்படின்னா போலரைசேஷன் அபிலிட்டி. திஸ் இஸ் போலரைசேஷன் அபிலிட்டி, அபிலிட்டி. தென் TS அப்படின்னா தட் இஸ் கால் தெர்மல் ஸ்டெபிலிட்டி. தெர்மல் ஸ்டெபிலிட்டி, திஸ் இஸ் தெர்மல், தெர்மல் ஸ்டெபிலிட்டி. இந்த ஃபோர் இம்பார்ட்டன்ட் வி ஹேவ் டு நோ. கவனிங்க, இதுல போலரைசேஷன் ஒரு ப்ராசஸ். ஓகே, இது ஒரு ப்ராசஸ், கம்ப்ளீட் ப்ராசஸ். இந்த போலரைசேஷன் பவரும் இந்த அபிலிட்டியும் இருக்குல்ல, இது ரெண்டும் ரெண்டும் கம்பைன் பண்ணி வருது ரிசல்டன்ட் ப்ராடக்ட் அப்படின்னா போலரைசேஷன். புரியுதா? இல்ல சார், ஜென்ரலா போலரைசேஷன் பவர் எதுக்கு அப்படின்னா, ஓகே நவ சி, போலரைசேஷன் பவர் ஃபார் கேட்டயான். ஓகே, போலரைசேஷன் அபிலிட்டி ஃபார் அனயான்ஸ். யூ காட் த பாயிண்ட்? சிம்பிள். ஓகே, சி நவ கோயிங் டு சி. இப்போ என்ன என்ன கான்செப்ட்னா, லெட் கன்சிடர் அயனிக்கு, லெட் கன்சிடர் அயனிக் காம்பவுண்ட். Let consider ionic compounds. Okay. Ionic compounds are cation ion. If you generally cation small size, anion small size, cation small, cation generally small size, cation smaller, anion vandu pathra bigger, anion bigger. For example, A plus A minus. எது பிகர் சைஸ்? ஏ மைனஸா? எஸ் ஆர். தேர்ஃபோர் நவ் திஸ் இஸ் கேட்டயான் ஸ்மால் சைஸ். நவ் திஸ் அனயான் பிகர் சைஸா? பிகர் சைஸ். பிஃபோர் அட்ராக்ஷன், ஓகே, வாட் இஸ் ஷேப் ஆஃப் அனயான்? ஸ்பெரிக்கலா இருக்கும். ஓகே, நவ் சி, நவ் திஸ் கேட்டயான் ஹேவிங் ஸ்மால் சைஸ், ரைட்? ஆல்வேஸ் ஸ்மால் சைஸ் ஆஃப் கேட்டயான் ஹேவிங் மோர் இசட் எஃபெக்டிவ். வாட் இஸ் இசட் இசட் எஃபெக்டிவ்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அது என்ன பண்ணணும்னா, அந்த ஆன அட்ராக்ட் பண்ணுமா? தேர்ஃபோர் இந்த கேட்டயான், ஓகே, இந்த கேட்டயான போடணும், ஆனயன் அட்ராக்ட் பண்ணும், இதை அட்ராக்ட் பண்ணும். அப்ப ஃபார் கேட்டயான் வி கால்ட் அஸ் போலரைசேஷன் அபிலிட்டி. ஓகே, திஸ் இஸ் போலரைசேஷன், சாரி, போலரைசேஷன் பவர், பவர். அப்ப என்ன மீனிங்னா, எவ்வளவு தூரம் வந்து இந்த கேட்டயான் வந்து இந்த ஆனயன் அட்ராக்ட் பண்ணுது, அது பவர். வாட் இஸ் ஆனயன் கேட்டா? போலரைசேஷன் அபிலிட்டி, இது எவ்வளவு எக்ஸ்டெண்ட் வந்து போலரைஸ் ஆகுது. திஸ் இஸ் கால் polarization, this is polarization ability. You got the point? அப்ப ஒரு கேட்டயான் பவர்ஃபுல் பவர், பவர்ஃபுல் பொலரைசேஷன் பவர், ஒரு கேட்டயான் வந்து கிரேட் பொலரைசேஷன் பவரா இருந்து ஒரு அயனியன் கிரேட் பொலரைசேஷன் அபிலிட்டியா இருந்துச்சுன்னா தட் ப்ராசஸ் வில் பி வாட்? மோர் பொலரைசேஷன். அப்ப எப்ப மோர் பொலரைசேஷன் பவரா இருக்கும்? கேட்டயான் ஸ்மால் சைஸா இருந்துச்சுன்னா. ஓகே, கேட்டயான் ஸ்மால் சைஸா இருந்துச்சுன்னா தட் கேட்டயான் ஹேவிங் வாட்? மோர் polarization power. Anion bigger anion irundhuchuna that anion having, that anion having more polarization ability. Rendume satisfy aichuna that molecule undergo more polarization. Or molecule more polarization na that molecule can behave as a covalent character. But what is actually, or said, what is actually Fejan's rule na, what is actually Fejan's rule? Avanga enna solraanga english vandu avanga enna solraanga appadina, okay, very important, no compound, no compound is 100% ionic.
எந்த காம்பவுண்டுமே அண்டர் NaCl அண்டர் சைனே கிடையாது. ஓகே, அப்ப அது என்ன மீனிங்னா, இட் இட் ஹேவ் சம் பார்ஷியல் பார்ஷியல் கோவலண்ட் கோவலண்ட் கேரக்டர். புரியுதா? அப்ப நீ எந்த காம்பவுண்ட் எடுத்தாலும் இப்ப NaCl NaCl LaCl எல்லாம் ஆக்சுவலா அயனி சொல்லுவோமா, ஆனா அந்த மாலுக்கு 100% அயனி கிடையாது. அப்ப அகார்டிங் டு மெஜான்ஸ் ரூல் நோ காம்பவுண்ட் இஸ் 100% அயனி, இட் ஹேவ் சம் பார்ஷியல் கோவலன்ட் கேரக்டர். எப்ப அந்த கோவலன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, அந்த அந்த கேட்டையான அயனியானோ மோர் போலரைசேஷன் ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா, வென் அண்டர்கோ மோர் போலரைசேஷன், அந்த கேட்டையான் ஸ்மால் சைஸா இருந்து மோர் போலரைசேஷன் பவரா இருந்து, அந்த அயனியான் பிகர் அயனியான் இருந்து மோர் போலரைசேஷன் அபிலிட்டியா இருந்துச்சுன்னா, that molecule undergo more polarization. Whenever molecule undergo more polarization, it behave like, it undergo it, it behave like a covalent covalent bonds, covalent molecules. It means what? Covalent increases, ionic decreases. Okay, now note this point, very important. If before attraction of cation in the anion normal ah irukuma, after attraction enna the shape of anion going to change, and the concept per deformation. Okay, please note. இது பேர் என்னது, இந்த மணி ஸ்பெரிக்கலா போறல, இந்த மாதிரி மணி இந்த மாதிரி போட்டிருக்கல, இது மாதிரி ஃபார்ம் ஆயிடும், சேஞ்ச் ஆயிரும் ஆனையான். இந்த கான்செப்ட் டிஃபார்மேஷன், திஸ் இஸ் பிளீஸ் நோட், டிஃபார்மேஷன், திஸ் இஸ் டிஃபார்மேஷன் இன் ஷேப் ஆஃப் ஆனையான் ஆனையான் பை கேட்டையான், ரைட்டா, கேட்டையான். திஸ் டிஃபார்மேஷன் this deformation is called as polarization. அப்ப எப்போ ஒரு மாலிகுல் மோர் போலரைசேஷனா இருக்கோ, தட் மாலிகுல் ஆக்ட் அஸ் மோர் கோவலன்ட் கேரக்டர். வெரி சிம்பிள், புரியுதா? சாரி, அப்ப ஞாபகம் வச்சுக்கோ, வெரி சிம்பிள், ஸ்மால் கேட்டையான் small cation irukno, small cation larger anion, larger anion, idha compo idu rendu irundhuchuna andha molecule more polarization increases, covalent character, covalent nature increases. This is important, please note. Simple, okay? Now, what is the factor affecting polarization? Please know. The factor favoring polarization, okay? Next topic, factor favoring. Very important topic for TRB and TN set exam, okay? LA exam important, okay? Factor favoring. This is factor favoring polarization. polarization directly proportional to polarization power, polarization power, கவனிங்க, polarization power for cation. அப்ப எந்த cation more polarization இருக்கோ, that molecule having more polarization. Similarly, polarization directly proportional to polarization ability. This is for anion. You got the point? Very simple. புரியுதா? அப்ப இது வந்து எதுக்கு, polarization வந்து, polarization power வந்து கேட்டையானுக்கு, polarization ability வந்து anionக்கு. அதான் சொன்னேன், எப்போ அப்போ வந்து, எப்போ வந்து when size of cation increases, polarization power decreases, polarization decreases. சிம்பிளா, அதே டெபினிஷன், decreases. இங்க அதே மாதிரி, இங்க சைஸ் ஆஃப் anion increases, polarization ability increases, polarization increases. அப்ப எது வந்து perfect favoring for polarization,
அந்த கேட்டியான் ஸ்மால் சைஸா இருந்து அந்த இன்னொரு அயனியான் அயனியான் வந்து பிகர் சைஸா இருந்துச்சுன்னா தட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபேவரிங் ஃபார் வாட் த மாலிகுல்ன்றதோ மோர் போலரைசேஷன். அவ என்னது மாலிகுல்ன்றது மோர் போலரைசேஷன், இட் பிகேவ் வாட் மோர் கோவலன்ட் கரெக்டர். சிம்பிள் புரியுதா? வெரி வெரி சிம்பிள், பிளீஸ் நோட். அப்போ அக்கார்டிங் டு ஃபெஜான்ஸ் ரூல், ஓகே பிளீஸ் நோட், அக்கார்டிங் டு அக்கார்டிங் டு ஃபெஜான்ஸ் ரூல், ஃபெஜான்ஸ் ரூல், ஸ்மால் கேட்டயாம், ஸ்மால் கேட்டயாம், லார்ஜர் ஆனயாம், லார்ஜர் ஆனையா மோர் கோவலன்ட், மோர் கோவலன்ட் அண்ட் ஆப்போசிட் அதே மாதிரி லெஸ் லெஸ் அயனிக், லெஸ் அயனிக் நேச்சர். சிம்பிளா? வெரி வெரி சிம்பிள். ஓகே நான் கிவ் த க்வெஸ்சன்ஸ் சிம்பிள் க்வெஸ்சன். ஓகே நான் லித்தியம், இந்த கேஸ் லித்தியம் குளோரைட், லித்தியம் குளோரைட், லித்தியம் சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், ருபீடியம் குளோரைட், இங்க சிசிஎம் குளோரைட். இந்த கேஸ்ல எது காமன் ஃபேக்டர்? அயனியன் காமன் ஃபேக்டர். எது டிசைடிங் ஃபேக்டர் வந்து? கேட்டயானா. அப்போ லிசன் ஃபர்ஸ்ட் பாருங்க, கேட்டயான் பாருங்க, ஓகேவா? எது டிசைடிங் ஃபேக்டரோ அதை எடுத்துக்கோ. ஓகே இந்த கேஸ்ல எல்லாமே கேட்டயான் ஃபுல்லா சேம். அப்ப அயனியன் டிசைடிங் ஃபேக்டர் எஸ் ஆர் நோ? ஓகே சாரி, அயனியன் ஃபுல்லா சேம் ரைட். அயனியன் ஃபுல்லா சிஎல் சிஎல் சிஎல். எது டிசைடிங் கேட்டயான் டிசைடிங் ஃபேக்டர்? அப்ப டவுன் தி குரூப், down the group, size of cation increases, increases, it means the polarization power decreases, therefore polarization decreases, finally covalent character decreases. அப்ப இந்த மாலிகுல் வச்சுக்கோ LCl மோர் கோவலன்ட், மோர் கோவலன்ட், சிசிஎம் குளோரைடு மோர் அயனிக் சாலிடு, அயனிக் கிறிஸ்டல் இது எசானோ சதுசை பார்த்த மாதிரி எசானோ. அப்ப கவனி எக்ஸாம்ல வந்து கோவலன்ட் நேச்சர் கேட்டாங்க அப்படின்னா, கோவலன்ட் நேச்சர் கேட்டாங்கன்னா அப்படி ஆன்சரிங்கன்னா எல்ஐ சிஎல் என்ஏ சிஎல் KCl, rubidium Cl, then CCM Cl. எது மோர் அயனிக் அப்படின்னா, ஓகே எது மோர் அயனிக் அப்படின்னா, விச் இஸ் மோர் அயனிக் அப்படின்னா என்ன ஆன்சர்? சிசிஎம் குளோரைட். இது அயனிக் கிறிஸ்டல்ல எப்படி மாதிரி எடுப்பீங்க? இது வந்து சிஎஸ் பிளஸ் ஆகும், சாரி திஸ் இஸ் சிசிஎம், சிஎஸ் பிளஸ் அண்ட் சிஎல் மைனஸ். புரியுதா? இதா சேர்ந்தது. ஓகே now understand Fezzan's rule, listen, now using Fezzan's rule we are going to find the thermal stability of molecule. There is a very important application of Fezzan's rule. Okay, please note, now note thermal stability application of the application of Fezzan's rule, Fezzan's rule. Okay, please note. First one, very important one, that is thermal stability. This is thermal stability. Apna enna na simple logic. Okay, or compound eduthunga, or compound. Now this compound undergo decomposition. Okay, decomposition appo in the compound heat kudukuma, heat I going to supply the heat to the molecule. Okay, that molecule undergo decomposition, decomposition irukum inga vande decomposition. You got the point? Appo inda the temperature irukla, inda temp idha temperature. Okay, delta T temperature ah sir, in the temperature. Okay, if I need to high temperature to break the bond appadina, okay appo temperature high ah irundha, if temperature is higher irundhuchuna, if high temperature irundhuchuna the compound, the compound is thermally stable,
தெர்மலி ஸ்டேபிள். யூ காட் த பாயிண்ட். அதே அந்த டெம்பரேச்சர், இஃப் டெம்பரேச்சர் இஃப் லோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா த காம்பவுண்ட், த காம்பவுண்ட் இஸ் தெர்மலி தெர்மலி அன்ஸ்டேபிள். சிம்பிள், கவனிங்க. இப்போ ஒரு மாதிரி ஃபினிஷ், ஓகே, லித்தியம் கார்பனேட் டு சீசியம் கார்பனேட், பெர்லியம் கார்பனேட் டு பேரியம் கார்பனேட் கொடுத்துட்டு அரேஞ்ச் தி தெர்மோஸ்டபிலிட்டி கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா அந்த காம்பவுண்ட் இருக்கிற ஆனியன் பார்க்கணும். ஓகே, பேஸ்ட் ஆன் ஆனியன் we are going to decide the thermostability. Okay, please note, very important, please note. Now, okay, now look always anion. Okay, look anion, look anion in the anion rendu pirikalam. Okay, in the anion monoatomic simple anion ah iruka illa பாலி அணையனா இருக்கு? ப்ளீஸ், இந்த அணையன் வந்து மோனோ அட்டாமிக் அணையனா இருக்கா? மோனோ அட்டாமிக் ஓ அதெல்லாம் ஓகே, மோனோ அட்டாமிக் அணையானா இல்ல அந்த அந்த அணையன் வந்து பாலி அட்டாமிக்கா பார்க்கணும். பாலி அட்டாமிக்கா, யூ காட் த பாயிண்ட். மோனோ அட்டாமிக் அணையனா இருந்துச்சுன்னா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலஜன் எக்ஸ் மைனஸ், எஃப் மைனஸ், சிஎல் மைனஸ், விஆர் மைனஸ், ஐ மைனஸ், இதெல்லாம் மோனோட்டாமிக்கா. சிமிலர்லி ஓஹெச் ஹைட்ராக்சைடு, ஓஹெச் மைனஸ், ஆக்சைடு ஓ டூ மைனஸ், அசைடு என் த்ரீ, இதெல்லாம் மோனோட்டாமிக். இதெல்லாம் மோனோட்டாமிக் சிம்பிள்ஸ், சிம்பிள்ஸ். ஓகே, பாலி அட்டாமிக் அப்படின்னா சிஓ த்ரீ டூ மைனஸ், கார்பனேட் ஹெச் சிஓ த்ரீ டூ மைனஸ், எஸ்ஓ ஃபோர், சல்ஃபேட், நைட்ரைடு என்ஓ த்ரீ மைனஸ், எக்ஸெட்ரா. புரியுதா? அப்போ ஆனியன் பாருங்க, அந்த ஆனியன் வந்து மோனோட்டாமிக்கா இருந்துச்சுன்னா ஒரு ரூல் போகணும், பாலி அட்டாமிக் ஒரு ரூல். ஓகே, வந்து சிங்கிள் அப்படின்னா அந்த மாலிகுல் மோனோட்டாமிக்கா இருந்துச்சுன்னா நான் வச்சுங்க. ஓகே, லாட்டிஸ் எனர்ஜி டிசைடிங் ஃபேக்டர், இந்த கேஸ்ல லாட்டிஸ் எனர்ஜி டிசைடிங் ஃபேக்டர், லாட்டிஸ் எனர்ஜி டிசைடிங், இந்த கேஸ்ல போலரைசேஷன் டிசைடிங், போலரைசேஷன். லாஸ்ட் கிளாஸ் வி டிஸ்கஸ் லாட்டிஸ் இன் ரைட், போலரைசேஷன் டிகிரீஸ் டிசைடட். ஓகே, அதே ஒண்ணு வச்சுக்கோ, ஒன் ஆனியன் வந்து ஸ்மால் ஆனியன் இருந்துச்சுன்னா நான் வச்சுங்க, தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிஎஸ், தெர்மல் ஸ்டெபிலிட்டி டைலூஷனல் டு லாட்டிஸ் எனர்ஜி. இப்போ மோர் லாட்டிஸ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல் மோர் தெர்மல் ஸ்டெபிலிட்டி. சிமிலர்லி அந்த மாலிகுல் பாலி அட்டாமிக் ஆனியன் இருந்துச்சுன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு போலரைசேஷன். ஓகே, போலரைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட். ஓகே, நான் வச்சுக்கோ, லாட்டிஸ் எனர்ஜி டைலிவர்ஷியல் டு சார்ஜ் பை சைஸ், சிம்பிள். ஓகே, அப்ப ஆனியன் சேமா இருந்துச்சுன்னா கேட்டையான் பார்க்கணும், அந்த எந்த கேட்டையான் ஸ்மால் கேட்டையானோ தட் கேட்டையான் ஹேவிங் மோர் லாட்டிஸ் எனர்ஜி. ஓகே, மோர் லாட்டிஸ் எனர்ஜி தட் மாலிகுல் ஹேவிங் வாட், மோர் தெர்மல் ஸ்டெபிலிட்டி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோ. ஓகே, பாலி அட்டாமிக் ஆன் இருந்துச்சுன்னா போலரைசேஷன் பார்க்கணும், polarization increases, thermal stability decreases. This is a very, very important concept regarding what? Thermal stability of molecule. Okay, now going into the concept, please note. Note my yielding here, or points of the note. And the point up now. If anion larger, bracket la polyatomic, poly atomic is deciding polarization factor n. Okay, polarization n factor dominating. Okay, other is anion. If anion is small, is it monoatomic? This one மோனோ அட்டாமிக்கா இருந்துச்சுன்னா இந்த கேஸ்ல லாட்டிஸ் எனர்ஜி ஃபேக்டர் டாமினேட்டிங். இது வெரி சிம்பிள். ஓகே,
இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரியும், டவுன் த குரூப் சைஸ் ஆஃப் கேட்டையான் இன்க்ரீசஸ், லேட்டிஸ் எனர்ஜி டிக்ரீசஸ். ஓகே, அதே மாதிரி சைஸ் ஆஃப் கேட்டையான் இன்க்ரீசஸ், ஓகே போலரைசேஷன் டிக்ரீசஸ், போலரைசேஷன் டிக்ரீசஸ், லேட்டிஸ் தெர்மோசிமிட்டி இன்க்ரீசஸ். இங்க அது ஆப்போசிட், சைஸ் இன்க்ரீசஸ், போலரைசேஷன் லேட்டிஸ் எனர்ஜி டிக்ரீசஸ், தெர்மோசிமிட்டி டிக்ரீசஸ். இன்க்ரீசஸ் சைஸ் ஆஃப் கேட்டையான் டிக்ரீசஸ், polarization decreases, and thermostability increases. This is very, very important tool to find out what? Thermal stability of molecule. Okay. Now go with the questions. Okay. Based on this concept, I'm going to explain the questions. Okay. Let's discuss one by one. Please, sir. Question over here. Now question. First question. Okay. பெரிலியம் கார்பனேட், நவ் மெக்னீசியம் கார்பனேட், தென் கால்சியம் கார்பனேட், ஸ்டான்சியம் கார்பனேட், தென் பேரியம் கார்பனேட். இந்த மாலிகுல் சிமிலர்லி சோடியம் கார்பனேட், ஓகே இங்க N2 லித்தியமா, லித்தியம் கார்பனேட், லித்தியம் கார்பனேட், எலக்ட்ரிசி ஊத்து, லித்தியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட், எலக்ட்ரிசி ஊத்து, சோடியம் கார்பனேட், ஓகே ருபீடியம், ருபீடியம் கார்பனேட், லித்தியம் சொல்லு, பொட்டாசியம்னா சாரி பொட்டாசியம் கார்பனேட், ஹியர் பொட்டாசியம் கார்பனேட், ருபீடியம் கார்பனேட், தென் சீசியம் கார்பனேட். அதே மாதிரி தான் இங்க பெர்லியம் சல்ஃபேட், பெர்லியம் சல்ஃபேட் டு மெக்னீசியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட், ஸ்டான்சியம், பேரியம் சல்ஃபேட். இது வந்து பேரியம் சல்ஃபேட், புரியுதா? அதே மாதிரி இங்க லித்தியம் சல்ஃபேட், லித்தியம் சல்ஃபேட்ல இருந்து சோடியமு, பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் சல்ஃபேட், சீசியம் சல்ஃபேட். இந்த எல்லா ஆல் திஸ் கேஸ்ல வாட் இஸ் ஆனியானு, பாலியா, மோனோடோமிக்கா, CO3, CO3, CO3 2-. அப்ப ஆல் ஆனியான்ஸ், திஸ் ஆனியான்ஸ் பாலியாட்டாமிக், திஸ் ஆனியான் பாலியாட்டாமிக், திஸ் ஆனியான் பாலியாட்டாமிக், திஸ் ஆனியான் பாலி. அப்ப திஸ் ஆனியான்ஸ் ஆர் விச் கேரக்டர்? பாலியாட்டாமிக். எஸ் ஆர் நோ? பாலியாட்டாமிக். தேர்ஃபோர் வி நோ வெரி வெல் இஃப் ஆனியான்ஸ் ஆர் பாலியாட்டாமிக். ஓகே, இஃப் anions or polyatomic ah irundhuchna, which is the deciding factor students? Okay, which is the part? polarization deciding factor. You got the point? Yes or no? Now we know very well, down the group the size of cation increases. Yes or no? C plus cation, therefore polarization power decreases. When a polarization decreases, thermal stability increases. Down the group, okay, top to bottom, and I know, top to bottom, thermal stability increases. You got the point? This is very upper. This is more stable. In the beryllium to barium carbonate, barium are more stable. Yes or no? Lithium carbonate to cesium, cesium more stable. Yes or no? Barium sulfate to barium, beryllium to barium sulfate, barium more stable. லித்தியம் டு சீசியம் சல்பேட்ல சீசியம். ஒரு பாலியாட்டாமிக் ஆனியன் வந்துச்சுனா டவுன் தி குரூப் சைஸ் ஆஃப் கேட்டன் இன்கிரீசஸ், போலரைசேஷன் டிகிரீசஸ், தெர்மோஸ்டபிலிட்டி இன்கிரீசஸ். சிம்பிளா அப்படியே என்ன பண்ணலாம், இது பாலியாட்டாமிக்கா, நவ கோ ஃபார் மோனோட்டாமிக். வெரி சிம்பிள். நவ் ப்ளீஸ் நோட், நவ் செகண்ட் க்வெஸ்சன் ஃபார் மோனோட்டாமிக். ஓகே, நோட், வெரி சிம்பிள். ஓகே, திஸ் இஸ் லித்தியம் நைட்ரேட் Li3N, இங்க சோடியம் Na3N, then potassium K3N, then rubidium Rb3N, இங்க cesium CH3N. எஸ் ஆர் நோ? இது லித்தியம் ஆக்சைடு Li2O, லித்தியம் 2 என்ன ஆக்சைடு வரும்? சீசியம் ஆக்சைடு CH2. அதே மாதிரி இது பெர்லியம் ஆக்சைடு, திஸ் இஸ் பெர்லியம், ரைட், திஸ் இஸ் பெர்லியம் ஆக்சைடு, பெர்லியம் சோடியம், ஓகே சாரி, பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம்
okay, it is barium oxide. So barium oxide. Now we know very well these anions are what? Now these anions are small size as well as monoatomic. Is this deciding factor? Lattice and the deciding factor. We know it. Therefore, down the group, the size of cation increases, lattice energy decreases, finally thermal stability also decreases. Beryllium to barium oxide is most stable. Beryllium oxide is beryllium, magnesium oxide, beryllium, magnesium, calcium oxide, then followed by strontium oxide, then followed by barium oxide. புரியுதா? இதா சிம்பிள். அப்ப இன் கேஸ் ஆஃப் மோனோடமிக் அயன் வந்துச்சுன்னா டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீசஸ், தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீசஸ், லேட்டஸ் எனர்ஜி டிக்ரீசஸ். லேட்டஸ் எனர்ஜி தெர்மல் ஸ்டெபிலிட்டி டேர்லி மோஷனல், தேர்ஃபோர் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆல்சோ டிக்ரீசஸ். ஓகே, வாட் இஸ் ஃபைனல் கன்க்ளூஷன்? சி, இதா ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகே, அபவுட் டுடே கிளாஸ், வாட் இஸ் ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னா, நான் வச்சுங்க, ஆனியன் வந்து உனக்கு பாலி அட்டாமிக்கா இருந்துச்சுன்னா நாம வச்சுக்கோ, டவுன் த குரூப் தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ், சாரி இன்க்ரீசஸ், தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். அதே ஆனியன் வந்து மோனோஅட்டாமிக்கா இருந்துச்சுன்னா, நவ் ஆனியன் வந்து உனக்கு மோனோஅட்டாமிக்கா இருந்துச்சுன்னா down the group thermal stability decreases. This is important tool to find out what thermal stability of molecule. Okay, but this about today.